நெல்லை மாநகர புதிய காவல் ஆணையராக திரு தீபக் தோமர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அஜ்மல் காத்திருக்கிறார். அஜ்மல், சொல்லுங்க, நெல்லை மாநகர புதிய காவல் ஆணையராக தீபக் தோமர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, வேறு அதிகாரிகள் யாராவது இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாநகரை பொறுத்தவரை? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அஜ்மல். நிச்சயமா, இப்ப பார்க்கும்பொழுது 6 IPS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசாங்கம் உத்தரவு வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை வந்து உள்துறை செயலாளரும் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நிரஞ்சன் மாடி வந்து வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பார்க்கும்பொழுது தீபக் எம் தோமர் இவன் தற்போது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ல இருந்து தற்போது வந்து திருநெல்வேலி மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதே போல வந்து என் பாஸ்கரன் இவர் தற்போது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் திருநெல்வேலி சிட்டியில் இருந்தவர் வந்து தற்போது சென்னை செயல்பாட்டகத்தின் IGயாக நியமிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு அதிகாரி யார் என்று பார்க்கும்போது ரங்கராஜன், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இவர் வந்து மனித உரிமை ஆணையத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருந்தவர் வந்து குற்றப்பிரிவு கண்காணிப்பாளராக மாற்றி உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக யார் என்று பார்க்கும் பொழுது நிசா பார்த்திபன், இவர் வந்து சிபிசிஐடி பிராஞ்சில் செயல்பட்டு வருகிறார். இவரை வந்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதே போல திசா மிட்டல், இவர் வந்து பெரம்பலூர் SPயாக செயல்பட்டவர் வந்து தற்போது திருப்பூர் மாநகர SPயாக காவல்துறை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த கயல்விழியை வந்து கமாண்டன்ட் 10வது பட்டாலியனுக்கு வந்து அதை அதிகாரியாக நியமித்து தமிழக அரசானது இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. சற்று முன் இந்த உத்தரவு வெளியிடப்பட்டது. 6 IPS அதிகாரிகள் வந்து பல துறைகளுக்கு மாற்றம் செய்து உத்தரவாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஹேமா, தமிழகத்தில் 6 IPS அதிகாரிகள் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஜ்மல் வழங்க கேட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.